ஹை கைஸ், லோகி சீசன் 2க்கான ட்ரைலர் பத்தி ரிலீஸ் ஆயிட்டேன். மே வேற லெவல்ல இருக்க ட்ரைலர் பார்க்க, நல்லா குவாலிட்டி சூப்பரா இருக்கு ட்ரைலர். மார்வலோட சீரீஸ்லயே ஃபர்ஸ்ட் பெஸ்ட் சீரீஸ்னா அது லோகி, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. இந்த ஃபுல் ட்ரைலர் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ்ல இருந்து நிறைய ஃபுட்டேஜஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து மத்த எபிசோட்ல இருந்து கொஞ்சம் ஃபுட்டேஜஸ் இருக்கு. பிளாட் லீக்கோட வச்சு எல்லாத்தையும் கிளியரா பிரேக் டவுன் பண்ணுவோம். ட்ரைலர் ஓபனிங் ஷாட்ல நம்ம மோபியஸும் லோக்கியும் டிவியில இருக்கிற டெக்னிக்கல் கையான ஓபியை பார்க்க போறாங்க. அவரோட ஃபுல் நேம் ஒரோபோரோஸ். நம்ம ஷார்ட்டாக ஓபின்னே சொல்லுவோம். டிவியோட டெக்னிக்கல் கையாவும் கையாவும் அவர் தான் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம மாபியஸும் லோக்கி எதை பற்றி பேசுகிறாங்கன்னா அந்த டைம் ஸ்லிப் அவர் விஷயத்தை பற்றி பேச வராங்க. அவருக்கு இது தெரியுது, ஆனால் இது டிவியக்குள்ளே நடக்காதுன்னு தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் இது டிவியக்குள்ளே போய் நடக்குது. நம்ம லோக்கி வித்தியாசமாக கிளிச்சாகிட்டே இருக்காரு, வெவ்வேறு டைமில் எனக்கு போயிட்டு வராரு. இந்த டைம் ஸ்லிப்பிங் ஷாட் வந்து தனித்தனியான ஷார்ட்ஸாக ஒன்றா காமிக்கிறாங்க. இப்போ கிளிச்சா வருது, வெவ்வேறு இடத்துல கிளிச்சா வருதுல தனித்தனி ஷார்ட்ஸ் ஒன்றா காமிக்கிறாங்க. இந்த கிளிச்சா பார்த்தோன்னே ஸ்பைடர்மேன் ஆக்டர்ஸ் ஸ்பைடர்ஸ்லாம் அந்த ஒரு கிளிச்சு தான் உங்களுக்கு தோணும். அதுவே நிறைய வித்தியாசப்படும். அது டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸுக்கு போகிறதுனால ஏற்படுற ஒரு கிளிச்சு. அந்த இடத்த சேர்ந்தவங்க அவங்கள்ட்டதுனால கிளிச் ஆவாங்க. ஆனா இங்க டிவியில இருக்கிற பிரச்சனை தான் இங்க இருக்கிற அந்த கிளிச்சுக்கு காரணம். சோனி அப்துலுக்கு இந்த ஒரு பிளானுமே இல்லாம இஷ்டத்துக்கு அவங்க நிறைய பிளான் போடுவாங்க, அதை மாறல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்போதைக்கு டிவியில இருக்கிற அந்த ஒரு பிரச்சனை தான் இந்த கிளிச்சுக்கும் காரணம். அதுதான் டிவியில கிளிச்சும் ஆகுறாங்க, அதே சமயத்துல அந்த டைம் டோஸ் எல்லாம் கிளிச் ஆகுது. அப்படி கிளிச் ஆகும் போது அதே டிவியில ஃபியூச்சர் லுக்கிய பாக்குற ஒரு ஷார்ட் இருக்கும். அவர் எதாவது டிவியில புக் மேனுவல் படிச்சுட்டு இருப்பாரு. இந்த கிளிச்சை ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம ஓபி ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஷார்ட்ல ஒரு வாட்ச் கட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த ரயில் வந்து எந்த ஒரு ஷார்ட்லயுமே அவர் வந்து கிளிச் ஆயிருக்க மாட்டாரு. டிவியில என்ன பிரச்சனையா இருக்கும்னா அந்த டைம் பின்னப்புற ஒரு இடத்த காமிச்சிருப்பாங்க. இந்த ஷார்ட்ல கூட அந்த டிவியில காமிக்கப்படுது. இதுக்கு பேர் எதாவது டைம் லூம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை தான் இந்த மொத்த டிவியும் பிரச்சனை இருக்கிறது காரணம். டிவி என்ன ஷாட்ல ஷடனாய் அழியிற மாதிரி கூட ஒரு ஷாட் இருக்கும். அழியாத அழிய போற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். இந்த ஒரு ப்ராப்ளத்தை சரி பண்ணா நம்ம மோபியஸ் ஓபியோட சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் சூட் மாதிரி ரெடி பண்ணிருப்பாங்க. அது ஸ்பேஸ் சூட் கிடையாது, ஆக்சுவலி அது டைம் சூட். அந்த டைம் லூம்ன்ற ஒரு விஷயத்த ஏதோ அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை சரி பண்ண போற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அது என்ன விதமான பிரச்சனை இருக்குன்னு நமக்கு ஐடியா இல்ல. ஆனா முன்னே பின்னேன்னு தெரியல, இது சரி பண்ண முடியாம இவங்க விக்டர் டைம்ல கேங்கிட்ட ஹெல்ப் கேட்க போவாங்களாம். அதான் நம்ம லோக்கி மாபியஸும் நம்ம கேங்க பார்க்க போயிருக்க ஒரு இடம் மிட்வே பிளசன்ஸுக்கு போயிருப்பாங்க. இங்க இருக்க அந்த ஷார்ட் தான் கோண்டமினே போஸ்ட் கடிசனா வச்சிருப்பாங்க. விக்டர் டைம் கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க, ஆனா ஹெல்ப் பண்ணுவாருன்றது தெரியல. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளத்தை இவங்களே சரி பண்ண இறங்கினாங்களான்றது நமக்கு சரியா தெரியல. அப்படி இருக்கலாம். இந்த ஸ்டார்க் எக்ஸ்போ மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நடத்துறாரு, இது பண்ணி காமிக்கிறாரு. விக்டர் டைம்ல யாருன்னு சரியா தெரியல. அவங்கள மக்கள்கிட்ட சேவ் பண்றதுக்காக மிஸ் மினிட் அந்த கோஸ்ட் மாதிரியா எல்லா மக்களையும் பயமுடுத்தி இங்கே எட்டக்க அனுப்புது. கூட ரவானாதான் இருக்காங்க. அப்ப இது விக்டர் டைம்லயே தான் இருக்கணும். அவருக்கு என்னாச்சுன்றது தெரியல. போன சீசனோட எண்ணிலிருந்து இப்ப இந்த ட்ரைலர் கண்டினியூ பண்ணோம்னா ஒரு வார் வரப்போகுதுன்றதை அவர் புரிய வைக்க ட்ரை பண்றாரு. நம்ம லோக்கி மாபிஸ்ட் அண்டர் பி 50, அதுக்காக டிவியில இருக்க டைம் கீப்பர்ஸோட செவத்தை கூட புரோன் பண்றாரு. அதுக்கு பின்னாடி கேங்கோட அந்த ஒரு தலை தான் இருக்கு. போன சீசன்ல விட்ட டைம் கீப்பர்ஸோட தலையே இருக்கு முன்னாடி. லோக்கியோட பச்சை நம்ம மாபியஸ் நம்பி அதுக்கப்புறம் தான் இவங்க நிறைய விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒரு ஷார்ட்ல திருப்பி நம்ம லோக்கி வேரியன் ட்ரெஸ்ல உட்கார வைக்கப்பட்டிருக்காரு. இது எந்த சீன் தெரியல. இதுல நிறைய கெஸ் பண்ணலாம், ஆனா வெயிட் பண்ணி சீரியஸ்ல பார்ப்போம் இது என்ன மாதிரி சீனா இருக்கு. ஆனா இப்போதைக்கு டிவியே ஒரு புதுவிதமான பிரச்சனையிலயும் புதுசாக வந்தா இருக்கு. எந்த கேங்கோட கண்ட்ரோல டிவியா இருக்குன்னு தெரியல. இல்ல கேங்கோட மேட் பார்வையில கேடிடிக்கு நடிக்கிற ஓல்டு சில்வியா நடிக்கிற அந்த ஒரு வெர்ஷன் கையில டிவியா இருக்கான்னு தெரியல. அந்த ஒரு ஓல்டு சில்வியா இந்த சீரிஸ்க்கு வில்லனா தான் இருக்கணும். நம்ம லோக்கி மாபியஸ் பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் சில்வியா கண்டுபிடிக்கணும். சில்வி இப்போதைக்கு சிட்டடல்ல இல்ல. அந்த சிட்டடலையும் காமிக்கிறாங்க. ஹீ உருமென்ஸ் கொண்டுட்டு அவங்க அந்த இடத்துட்டு போயிட்டாங்க. அந்த ஷார்ட்ல பாத்தீங்கன்னா ஹீ உருமென்ஸோட டெட் பாடி அங்கே தான் இருக்கும். அந்த சிட்டடலே அழிஞ்சுகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. இப்போதைக்கு நம்ம சில்வி வந்து 80s டைம்ல இல்ல மெக்டோனல்ட்ஸ்ல வளைஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ லோக்கியும் மாபியஸும் இவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக லண்டன்ல பிராட் வுல்ஃப்ன்ற கேரக்டர் ஆக்டரா இருப்பாரு. அவரோட மான்ஸ்டர் ஆக முடியும். அவர் ஜேனியாக்ன்ற படத்துல நடிச்சிருப்பாரு. அதுலயும் அதே மாதிரியான கதை தான். அவருக்கு சீரிஸ்ல ஒரு புதிய அபிலிட்டி இருக்குமா? பிளாட்லிக்ல இது ஆல்ரெடி வந்துருந்தது. மல்டிவர்ஸ்ல நீங்க எங்க இருந்தாலும் எந்த டைம்ல இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பவர் வட்டம் இருக்குமா? இவரோட லோக்கியும் ஆபியஸும் இங்க இருந்து தூக்கிட்டு போதாவது லண்டனுக்கு வராங்க. நம்ம மாபியஸ் பேச்சுவார்த்தையில இறங்குறாரு. ஆனா அதுக்குள்ள நம்ம லோக்கி அவரோட பவர் யூஸ் பண்ணி அடிச்சு பிராட் வுல்ஃப் நம்ம லோக்கியோட நாளை வச்சு பிடிச்சி இங்கே இருந்து டிவியை கொண்டு போறாங்க. டிவியோட கைதி டிரெஸ்மே ஒரு கொடுக்கப்படும். இவர் வச்சு நம்ம லோக்கி மாபி சில்வியை கண்டுபிடிச்சிருவாங்க. பிளாட் லீக்ல இந்த வருஷம் வந்து அடுத்து ஷூட்டிங் செட் போட்டோஸ் ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல இந்த வருஷம் கன்ஃபார்ம் ஆயிருந்தது. இவர் டிவி ட்ரெஸ்ஸோட இங்கேருந்து கொண்டு போவாங்க நம்ம சில்விய பார்க்க. அதுல கன்ஃபார்ம் ஆயிட்டேன். நம்ம லோக்கி மாபிஸ் சில்வியை மீட் பண்ணி சில்வி இவங்க கன்வின்ஸ் பண்றாங்களா இல்ல சில்வி ஹெல்ப் பண்றதுக்காக வராங்களா, மல்டிஸோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வராங்களான் தெரியல. மல்டிஸோட டேஞ்சரஸ் பார்த்து தான் பயந்து தான் அவங்க அங்கேருந்து சிட்டடல இருந்து வேற இடத்துக்கு வந்திருக்க மாதிரி சொல்லப்பட்டிருந்து. பிராட்லிக்ல நம்ம விக்டர் டைம்லி கூட தான் இப்போ ரவானாம இருக்காங்க. அந்த ட்ரைலர் வச்சே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. போன சில மிஸ் மினிட் என்ன சொன்னச்சு அவங்க கிளம்பி போனாங்க. இப்ப இவர் கூட தான் இருக்காங்க. இன்னும் சீன்ல நம்ம லோக்கி சில்வி மாப்பிங்களா விக்டர் டைம்லோட இடத்துல தான் இருக்காங்க. விக்டர் டைம்லயே நம்ம சில்வி கொள்ள ட்ரை பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு. பார்க்க அப்படி தெரியுது, ஆனா அவங்க கொள்ள ட்ரை பண்றாங்களா இல்ல பயத்துல கத்தி எடுக்கிறாங்கன்னு தெரியல. அந்த வாரத்தில் விக்டர் டைம்ல அங்க தான் இருக்காரு. அதுக்கு ரவானாவும் ஒரு பெரிய அப்பனை தூக்கிட்டு வராங்க. ஆனா அந்த இடத்துல சில்வி ஜெயிக்கு தான் வாய்ப்பு. ஏன்னா சில்வி ஜெயிச்சு நம்ம ரவானாவை ப்ரூன் பண்ணி வாய்டுக்கு அனுப்பிடுறாங்க. இன்னொரு சீன்ல வாய்டுல அலைத் முன்னாடி நம்ம ரவானா நிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கு. அடுத்து கடைசியா நம்ம லோக்கி மாபியஸ் சில்வி இவங்கெல்லாம் ஏதோ ஒரு போட்டு செய்யற மாதிரி ஒரு வித்தியாசமான இடம். ஏகப்பட்ட மெனிஸ்மென்ட் சேர்த்து சண்டை போறாங்க. இதுக்கு காரணம் ஓல்டு சில்வியா ஏங்க யார் காரணன்றது தெரியல. நம்ம லோக்கியோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி எல்லா மெனிஸ்மென்ன அடிச்சு தூக்கி போடுறாரு. அடுத்து இந்த ட்ரெயிலர்ல சில்வியை சுத்தி ஏதோ வித்தியாசமான ஒரு கொடி படருது.
அது என்ன நம்ம சரியா தெரியல. இதே ஒரு விஷயம் தான் டிவியில இருக்க அந்த ஒரு டிவியை சுத்தி நடக்கும். இதை பத்தி எந்த ஒரு இடம் எனக்கு இல்ல. அடுத்து லோகி மாபியஸ் அண்டர் B15, அடுத்து நம்ம இவங்க எதையோ பாக்குற மாதிரி ஷார்ட் இருக்கும். அந்த டைம் லிமிட்ல ஏற்படுற பிரச்சனை அவங்க பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து அண்டர் B15 ரெண்டு ஷார்ட் இந்த ட்ரெயிலர்ல இருக்கு. ஒன்னு லண்டன்ல எல்லோ கலர் டிரஸ்ல இருக்கிற மாதிரி இவங்க இங்க என்ன பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை இவங்களும் அந்த பிராட் வுல்ஃப் பிடிக்க வந்திருக்காங்களோ என்னவோ. அடுத்து அண்டர் B15 அந்த ஒரு ஒரிஜினல் பாஸ்ட் லைஃப் காமிக்கிற மாதிரி ஒரு சீன். அவங்க டாக்டர் இருக்க மாதிரியான ஒரு லைஃப் இதான் அவங்க ஒரிஜினல் லைஃபா இருக்கணும். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிவி டோர் ஓபன் ஆகுது, அது ஆட்டோமேட்டிக் கிளிச் ஆகுது. இது என்னன்னு சுத்தம் ஐடியா இல்ல. அடுத்து போன சில அந்த ஃபிஷ்மேன் அவர் ஏதோ பங்கர் அடைச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு. அவர் ஆளே பார்க்க ரொம்ப டல்லா வித்தியாசமா இருக்காரு. ட்ரெயிலரோட எண்ட் கிட்ட வந்துட்டோம். அடுத்து நிறைய டப்பு டப்புனு நிறைய ஷார்ட்ஸ் போகுது. நம்ம லோக்கி டிவியில இருந்து உள்ற உயரத்துல இருந்து அடுத்த நிறைய சீன்ஸ் அப்படியே கடந்து போகுது. எல்லாம் மாபியஸுக்கு லோக்கிக்கும் வழங்கும் போல ஒரு பண்ண வச்சு இந்த ட்ரெயிலர் முடிக்கிறாங்க. முடிஞ்ச இடத்துல எல்லாத்தையும் கவர் பண்ணி பிரேக் டவுன் பண்ணியாச்சு. நான் மிஸ் பண்ணிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் என்னென்ன மிஸ் பண்ணிருக்கேன்ட்டு தெரியல. மேபி அதை கண்டுபிடிச்சா நான் அடுத்த வீடியோ போறேன். இந்த சீசனுக்காக நான் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பை கைஸ்.